இங்க ஆல்ஃபா யோகான்றது ஒண்ணுமே இல்லைங்க, அது ஒரு தனி விஷயம்தான் இல்லைங்க. நீங்க டெய்லியும் உங்களே அறியாம ஆல்ஃபா யோகாவுக்கு போயிட்டு தான் இருக்கீங்க. தூங்கும் போது உங்களே அறியாம நல்ல விழிப்பு நிலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி 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 ஃபுல்லா அந்த டெல்டா அப்படி தூக்கத்து நிலைக்கு நீங்க போயிடுவீங்க. இதுக்கு இடைப்பட்ட நிலை தான் ஆல்ஃபா நிலை அப்படின்னு உங்களே அறியாம போயிட்டு தான் இருக்கீங்க. அது என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுல ஹோல்ட் ஆகி நின்றுட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதாங்க ஆல்ஃபா மெடிடேஷன். அந்த நேரத்துல நீங்க எது நினைச்சாலும் அது உங்க ஆள் மனசுல பதியும். ஆள் மனசுல பதிஞ்ச விஷயங்கள் உங்க வாழ்க்கையில வேணுங்கிற விஷயத்த சீக்கிரம் கொண்டு வந்து நடத்தி கொடுக்கும். உடனே மேஜிக் மாதிரிலாம் நடத்தாது, பதிஞ்சு அதுக்குண்டான விஷயங்களை நபர்களை காமிச்சு அவங்களை ஈர்க்க ஆரம்பிச்சு இது இட் வில் டேக் சம் டைம். அதுக்குண்டான டைம் எடுத்துக்கும். ஒரு 100 கோடி ரூபா வேணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு, பதிய வச்சுட்டீங்கன்னா 100 கோடிக்கு உண்டான பொட்டன்சியலையும் ஆளுங்களையும் மக்களையும் கொண்டு வரணும்ல, மேஜிக் மாதிரி டக்குன்னு கொண்டு வந்து கொடுத்துறாதுல்ல. ஸோ நீங்க முதல்ல ஒரு விஷயம் வேணும்னு கேட்டீங்கன்னா அதை நிலைத்து நிக்கணும், அது கிடைக்கிற வரைக்கும் அதுதான் வேணும். அப்ப அதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் உங்க கண்ணுக்கு தெரியாது, அது வரைக்கும் தெரியவே தெரியாது, கவனத்தோடு இருக்கு. ப்ரோ நீங்க மேரீடா சொல்லுங்க ப்ளீஸ்ன்னு இருக்காரு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலப்பா, நீ சொல்ற கல்யாணம் ஆகல, பட் எனக்கும் என்னுடைய குருவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இது மனக்கல்யாணம், திருக்கல்யாணம் சொல்லுவாங்கல்ல, அந்த கல்யாணம் எனக்கும் என்னுடைய குருநாதர் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளுக்கு ஆயிடுச்சு. இந்த கல்யாணத்துல சிறப்பா இருக்கேன், அற்புதமா இருக்கேன். ஒரு திருமண வாழ்க்கையில் கிடைக்கிற இன்பத்தை விட மிக அதிக இன்பம் கிடைக்குது. மனைவி என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாளோ அந்த சப்போர்ட்டெல்லாம் அவட அற்புதமான சப்போர்ட் பண்றாரு. என்ன வேணும் எதுனாலும் புலம்புனா உடனே உடனே ரிசல்ட் சொல்றாப்புல, உடனே உடனே கைட் பண்றாப்புல. இதுக்கப்புறம் எனக்கு என்ன கல்யாணம் வேணும் பார்ப்போம். எல்லாம் இறைவன் விட்ட வழி, என்ன வேணாலும் நடக்கட்டும். டிஆர்சி சாமி, என் மனநிலை அமைதியாக இருந்தாலும் சுற்றி உள்ளவர்கள் சிலர் இழிவான சொற்கள் கூறுகின்றனர். இதை பத்தி ஒரு பதிவு போடும். இன்னைக்கு தான் நானும் திருமாறுனு இதை பத்தி பேசிட்டு வந்தோம். ஒன்னு நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு ஏகப்பட்ட கர்மா இருக்குங்க, ஏகப்பட்ட கர்மா இருக்கும், அதை கழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கீங்க. உங்களை பத்தி எவன் எவன் தப்பா பேசுறானோ ஜாலி ஆயிடுங்க நீங்க. இன்ஃபேக்ட் கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுனா ஐயோ கெட்ட வார்த்தை நம்மளை பத்தி பேச மாட்டானேன்னு நீங்க வேண்டி விரும்பி காத்திருக்கணும். ஏன் அப்படின்னா எவெல்லாம் உங்களை பத்தி தெரியாம தவறான வார்த்தைகள் யூஸ் பண்றானோ, கெட்ட கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்றானோ, தப்பு தப்பான விஷயங்கள் பேசுறானோ, உங்க கர்மா மொத்தத்தையும் அவன் வாங்கிக்கிறான்னு நினைச்சுக்கோங்க. இது உண்மைங்க, நான் சொல்ல சித்தர்களோட வாக்கு, இது நான் சொல்லவே இல்லை. எந்த அளவுக்கு ஒரு மனிதன் உங்களை ஏசுகிறானோ பேசுகிறானோ, உங்களை பத்தி தெரியாம பேசுறானோ, உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம பதிவுகளை கர்ம வினைகளை அவன் அவனுக்கே தெரியாம வாங்கிக்கிறான். இது எத்தனை பேர் உங்களை வாங்கிக்கிறாங்கன்னு அர்த்தம். சோ அதுக்கு வழி விடுங்க, உங்க கர்மாவை நீங்களே எவ்வளவு நாள் அனுபவிச்சுப்பீங்க. சோ அதனால இதை பத்தி எல்லாம் கவலையே படாதீங்க, இது உங்களோட நல்லதுக்காக தான்ன்றத மெயினா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது மாபெரும் விஷயங்க, சும்மா சின்ன விஷயம் கிடையாது. 200% நிச்சயமாக உங்களை திட்டுபவன், உங்களை அசிங்கமாக பேசுவான், உங்களுடைய கர்ம வினைகளை வாங்கிக் கொள்கிறான். அவன் அனுபவிச்சு கழிக்கிறப்போ உயிர் போயிடும் அவனுக்கு. அதனால நீங்களுமே சில பேரை திட்டும் போது பேசும் போது மற்ற தவறான விஷயங்களை தெரியாம பேசும்போது ரொம்ப கவனத்தோட பேசுங்க. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுங்க, தெரியாம 2-3 வார்த்தைகளை சேர்த்து சொல்லிங்கன்னா அந்த கர்ம வினை உங்களை வந்து தாக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. குறிப்பா யோகிகள்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனத்தோட பேசணும். ஏன் அப்படின்னா அவங்க மனம் நொந்துட்டாவே அவன் சாபம்லாம் கொடுக்கணும். சாபம் கொடுத்தா முடிஞ்சே போச்சு அவங்க வாழ்க்கை. சாபம்லாம் கொடுக்கணும், அவங்க மனம் நொந்துட்டாவே அவங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மைண்ட் வச்சுங்க, யோகிகள் கிட்ட பகசிலவே பகசிலாரி. ஆஸ்ட்ராலஜி எவ்வளவு நம்பலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆஸ்ட்ராலஜரை தான் நீங்க நம்ப முடியாம போகுமே தவிர ஆஸ்ட்ராலஜியை 200% நம்பலாம். ஏன் அப்படின்னா அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஜோதிடம் பொய்யா ஜோதிடர் பொய்யான்னு. அகத்தியர் புலிபாணி போன்ற மாபெரும் மகான்கள் சித்தர்கள் கணித்து வைத்தது ஆயக்கலைகள் 64 ஒரு கலை, ஜோதிட சாஸ்திரம் அது எப்படி பொய்யாகும். இன்னைக்குதான் சயின்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு நாளைக்கு ஒரு டைம் அமாவாசை பௌர்ணமின்றாங்க. நம்ம ஆளுக்கு அன்னைக்கே பஞ்சாங்கத்தை குறிச்சாங்க. இன்னைக்குதான் செவ்வாய் கிரகம் சிவப்பு அப்படிங்கிறான். அன்னைக்கே நம்ம ஆளுங்க நவகிரகங்கள்ல செவ்வாய் கிரகத்துக்கு சிவப்பு துணியை கட்டி வச்சாங்க. எப்படி இதெல்லாம் கட்டி வச்சாங்க? ஞானங்க உட்கார்ந்தாச்சு, நெட்ரிகன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உட்கார்ந்த இடத்துல பிரபஞ்சத்துல இருந்து இறங்க, எல்லாமே கால்குலேஷன் தான். அது எப்படி கால்குலேஷன் கேட்டா 0101 வச்சு கம்ப்யூட்டர் இவ்வளவு சூப்பரா இயங்குது. இன்னைக்கு உலகத்திலேயே கம்ப்யூட்டர் ஆட்சி பண்ணுது வெறும் 01 வச்சு. இந்த 01 கிரியேட் பண்ண இந்த உடம்புக்கு எவ்வளவு பவர் இருக்கும் யோசிச்சு பாருங்க. எல்லாமே கனெக்ட்ல தான் இருக்கு, எல்லாமே ஒரு டிசைன்ல தான் இருக்கு. ஸோ நம்புங்க, ஜோதிடத்தை 200% நம்பலாம். ஆனா ஜோதிடரை நம்பணுமா இல்லையான்றது நீங்க ரிவ்யூஸ் பார்த்து தான் செக் பண்ணலாம், அதுல கொஞ்சம் கவனமா இருக்கு.